அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெரியநாயகம் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு சுவையான மிகவும் எளிதாக செய்யக்கூடிய காளான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோட்டத்தில் ரெண்டு காளான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை நம்ம வந்து இப்போ வந்து பிடுங்கி எடுத்துக்கலாம். உண்மையிலே பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கிற காளானுக்கு தனியாக சுவையும் மனமும் தனிதாங்க. இப்போ வந்து நான் ரெண்டு காளானையும் பிடுங்கி எடுத்துட்டேன். இது சுத்தமாக நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ வந்து ரெண்டு காளான் கழுவி வச்சுட்டேன். இப்போ தேவையான பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இவ்வளவுதான். இப்போ வந்து காளான் வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக பிச்சை எடுத்துக்கலாம். நம்ம இயற்கையில் இதை எடுக்கிற காரணங்கள் நிறைய மண் இருக்குது. நீங்கள் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக பிச்சை எடுத்துக்கோங்க. கையில் பிக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக பிச்சை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கேளானை வந்து சேர்த்திடலாம். பிச்சு வச்சுருக்கிற கேளானை சேர்த்திட்டு கூடவே வந்து சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், இது வந்து காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கு, கூடவே வந்து கருவேப்பிலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்திடலாம். இப்போ காளான், வெங்காயம், மிளகாய் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்திடலாம். எச்சு தண்ணி தேவையில்லை, மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இது வந்து ஒரு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1-10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது 1-10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும், சுண்டி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அதளவுக்கு 1-5 நிமிஷம் அளவுக்கு நம்ம விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகி தண்ணி நல்லா சுண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சுவையான ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய காளான் ஃப்ரை 1-10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்கள் வந்து தயிர் சாதம், ரஸ் சாதத்துக்கு வச்சுக்கலாம். இந்த சமையல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.